வெறும் ஒரே ஒரு செவப்பு கலர் துணியை வச்சு ஒரு பாட்டி ஒரு மிகப்பெரிய ரயில் ஆக்சிடென்ட்டை தடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதனாலேயே இந்த பாட்டிய கர்நாடகாவோட சிங்க பெண் அப்படின்னு சொல்றாங்க சோ இதை பத்திதான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் கர்நாடகால இருக்க பெங்களூரு பகுதியை சேர்ந்தவங்கதான் எழுபது வயசான சந்திராவதி இந்த பாட்டியோட வீடு ட்ரெயின் ட்ராக் பக்கத்திலேயே ஒரு சின்ன குடிசை வீடா இருக்கு போன மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு மதியம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வீட்டோட போய் உட்காந்துருக்காங்க அப்போதான் ரயில் தண்டவாளத்துக்கு மேல ஒரு பெரிய மறைக்கல உடஞ்சு அந்த ட்ரெயின் ட்ராக்ல விழுறதை இவங்க பாத்திருக்காங்க பார்த்த உடனே அந்த மரம் விழுந்த டைம்ல தான் பெங்களூர்ல இருந்து மும்பைக்கு போறதுக்காக ஒரு ட்ரெயின் அந்த வழியா போகும் சொல்லிட்டு பாட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால பாட்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே இந்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ஃபேமிலி கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க இவங்க பேசிட்டு இருக்கும்போதே போதே அட் டைம்ல இந்த பக்கம் ட்ரெயின் வர சவுண்ட் கேட்டுருச்சு இதனால பாட்டிக்கு என்ன பண்றதே தெரியாம டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி வீட்ல இருந்து ஒரு ரெட் கலர் துணி எடுத்திருக்காங்க எடுத்துட்டு குடுகுடுன்னு ட்ரெயின் டிராக்கு ஓடி போயிட்டு அங்க அந்த ரெட் கலர் துணியை ஆட்டி காட்டிருக்காங்க சோ தட் அந்த ட்ரெயினை டிரைவ் பண்ணவர் அந்த ரெட் கிளாத்தை பார்த்து டைவர்ட் ஆவாருன்னு சொல்லிட்டு

இந்த பாட்டிய நெட்டிசன்ஸ் பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க